Hi friends, welcome to Lavanya Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எக் ஸ்டஃப்டு பரோட்டா. இது ஈஸியா குயிக்கா ஃபாஸ்டா செஞ்சிரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு pan வெச்சுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் oil விட்டுட்டு பொடியா கட் பண்ண இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா mix பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க வேண்டாம், ஒரு அளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு ஒண்ணா mix பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். 3 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா mix பண்ணிவிட்டு உதிரி உதிரியாக வரும்ல அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எக் புரிஜி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி தேய்ச்சிட்டு 1 ஸ்பூன் எக் புரிஜி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துட்டு அழுத்தம் கொடுக்காம ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு pan வச்சுட்டு சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடும் குக் ஆன உடனே கீ இல்லைனா ஆயில் சேர்த்துக்கலாம். ஈஸியாக குயிக்காக ஃபாஸ்ட்டாக நம்மளோட எக் ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.